கொஞ்சம் பழைய திரைப்படங்கள் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி திரைப்படங்கள் எல்லாத்தையும் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திரைப்படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை திரைப்படம். அண்ணாமலை திரைப்படம் ரஜினி சாரோட அரசியல் ரீதியாகவும் சரி சினிமா கரியரிலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம். ஒரு திரைப்படம் இவ்வளவு பிரச்சனை நடுவில் உருவாகி இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தது அப்படின்றது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். சோ அப்படி பல பிரச்சனை நடுவே உருவாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை திரைப்படம். இந்த 89-90 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா ஆரம்பி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆகாது. ஆரம்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினி அவர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருந்தாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களும் ரஜினி அவர்களுக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் ஆகவே ஆகாது. ஜெயலலிதா அவர்கள் 1991 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல பேருக்கு பல இன்னல்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான நபர் ரஜினி அவர்கள். ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெரிய பெரிய இடையவர்கள் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று போலீஸ்காரில் தான் ஜெயலலிதா அவர்களோட வீடும் ரஜினி அவர்கள் வீடும் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி காரணத்துக்காக நான் உங்களை வழிவிட முடியாது அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களை பல தடவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக முடியாமல் வீட்டிலேருந்து வெளியே வர முடியாமல் பல தடவை அவர் கொண்டு இன்னல் கொடுத்துட்டே இருந்தாங்க. இதனால கரெக்ட் டைம் ஷூட்டிங் போகாம இருக்கிறது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முடிவுக்கு கரெக்ட் டைம் போகணும் அப்படின்னா கூட கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இல்லை இல்லை சிஎம் வராங்க அதனால செக்யூரிட்டிக்காக அவங்க வண்டியை பற்றி விட முடியாது அப்படின்னு சொல்லி பல தடவை ரஜினிகாந்த் அவர்களுக்கு பல இன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வீட்டுக்கு கூட போக முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் அவர் நிற்க வச்சதுனால ரோட்லேயே சாறு போட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே வர ஆரம்பிச்சு கடங்க. இதை பார்த்து என்னடா அது தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி சமாளித்து அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இன்னல்கள்லேருந்து பெரிய பெரிய இன்னல்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த கேள்வி எழுப்பிருக்காங்க ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதனால இவ்வளோ கீழ்த்தனமாக அவர் வந்து போயிட்டு இருக்காருன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஏடிஎம்கே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு பார்ட்டி அதுக்கு வந்து ஒரு தலைமை தாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு எப்படி என்னுடைய ரசிகர்கள் பாதி பேர் ஏடிஎம்கே இருக்காங்க அது எப்படி அவங்க சகிச்சிருக்காங்க எனக்கு தெரியாது. இவ்வளோ ஆனது பிறகு கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாறல. இப்போ மாறாதவர் நான் இப்போ சொல்றேன் இனிமே அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க, வாழ்க்கையில மாற மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பணம் வரி இருந்தது, அது முடிஞ்ச பிறகு இப்போ பழி வரி வந்திருக்கு. அது தமிழ் ஜனங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நினைக்கிறது வந்து நடக்காது. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. ரஜினி அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கு அவரோட திரைப்படங்களை எப்படிலாம் பதிலடி கொடுக்க முடியுமோ அப்படிலாம் பதிலடி கொடுத்துட்டே தான் இருந்தாரு. இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்துல இருந்து அதுக்கப்புறம் அரசியலேருந்து ஒரு கலை கலக்கலாம் இல்லையா, அதே மாதிரி ரஜினி ரசிகர்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா எம்ஜிஆரோட அந்த உச்ச நட்சத்திர அந்தஸ்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் நீங்கள் ஒரு கலை கலக்கணும், அதனால நீங்கள் அரசியலுக்கு வா தலைவா அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் வந்துட்டு வம்படியே எழுதிட்டே இருந்தாங்க. அதனால ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர், மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லி அப்போவே அந்த போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண முதல் டியூட்டி என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ரஜினி அவர்களை வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர்னு போஸ்டர்லாம் ஒட்டிருக்கோ அதை முதல்ல கிழிக்கணும் அப்படின்றத அவங்களோட முதல் உத்தரவா இருந்தது. சோ எங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த வருங்கால முதல்வர், நாளைய முதல்வர் அப்படின்னு ரஜினி அவர்களுக்கு போஸ்டர் இருக்கவே கூடாது அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப முனைப்பட செயல்பட்டாங்க. அதே மாதிரி ரஜினி அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் உங்களுக்கு உதாரணம் சொன்ன அந்த மன்னன் திரைப்படமா இருக்குமே, மன்னன் திரைப்படத்தில் இந்த விஜயசாந்தி அவங்கள பார்த்து ரஜினி சண்டி ராணியை எனக்கு கப்பம் கட்டினி அப்படின்றது, அது பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் படி அந்த ஒரு கதாபாத்திரத்தை ரஜினி அவர்கள் பாடுற மாதிரி இருந்தாலும் அதே ஸ்கிரீன்ல பார்த்தா ரஜினி சாரோட ரசிகர்கள் பாத்தியா ஜெயலலிதாக்கு எங்க தலைவர் என்னமா ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்காகவே இந்த பாட்டை பாடியிருக்கிற தலைவர் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எடுத்துட்டாங்க.
தன் சரித்திரத்தில் பெண்கள் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். மாப்பிள்ளை திரைப்படத்துல கூட இந்த ஒரு வசனத்தை வச்சிருப்பாரு. கண்ணா, நான் இந்த தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி. அம்மா, நீங்க தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி, நான் தமிழ்நாட்டுக்கே ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் கொடுக்க ரஜினி சாரோட ரசிகர்கள் வந்துட்டு, தலைவா இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது, நீ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும், அடுத்த படத்துல நீ இதுக்காக ஒரு பதில் சொல்லி ஆகணும், ஏன் அடுத்த படத்துல நீ அரசியலுக்கு வர்றன்ற ஒரு முடிவுல தான் ரஜினி சாரோட ரசிகர்கள் இருந்தாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவான திரைப்படம் தான் இந்த அண்ணாமலை திரைப்படம். பிரச்சனை வரதான் செய்யும். இந்த அண்ணாமலை திரைப்படத்துல அப்போ இருந்த இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல, அந்த 90 காலகட்டத்துல கவிதாலயாவுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருந்து, அது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ கவிதாலயாவுக்கும் இளையராஜா அவர்களும் சின்ன பிரச்சனை போனதுனால இந்த அண்ணாமலை திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு கே பாலச்சந்தர் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. அந்த 80-90 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இருக்கிறாங்க, இளையராஜா அவரோட இசை இருக்குது அப்படின்னாலே அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சேல்ஸ் ஆகிடும். இளையராஜா சாரோட இசை நான் இளையராஜா அப்படின்னு அந்த ஃபோட்டோ இருந்தாலே அந்த படம் ஒரு நல்ல விலைக்கு விற்பனையாகிடும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அண்ணாமலை திரைப்படத்தில் இளையராஜா அவர்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கே பாலச்சந்தர் அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ரஜினி அவர்கள் கவிதையாக்கு கால் ஷீட் வேறு கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி அவர்களுடைய 90% திரைப்படங்களுக்கு இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு முன்னாடி இருந்த திரைப்படங்கள், மன்னன், தளபதி இந்த திரைப்படங்களாகட்டும், இல்லை அண்ணாமலைக்கு அப்புறம் வந்த திரைப்படங்கள், இந்த பாண்டியன், எஜமான், உழைப்பாளி, இந்த எல்லா திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த படத்தில் எல்லாமே ஹிட். ரஜினி அவர்களுமே இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசை அமைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் ரஜினி அவர்கள் எப்பயுமே அவரோட குருநாதரோட பேச்சை வந்துட்டு மீறவே மாட்டார். அதனால உங்களோட இஷ்டம், உங்களுக்கு யாரை தோணுதோ நீங்கள் அவங்களே மியூசிக் டேரக்டர் வச்சிங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அதில் தலையிடவே இல்லை. என்னதான் ரஜினி அவர்கள் நீங்கள் வேற ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, நம்ம இந்த அண்ணாமலை திரைப்படத்தை மட்டும் தனியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு நினச்ச கவிதாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் 3 படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 1 வானமே இல்லை, இன்னொன்று அண்ணாமலை, அடுத்து ரோஜா திரைப்படம். இந்த 3 திரைப்படத்துமே பார்த்தீங்கன்னா வேற வேற மியூசிக் டேரக்டர் போட்டு நாங்கள் வந்துட்டு வித்தியாசமான மியூசிக் டேரக்டர் இந்த கவிதாலயம் மூலமா ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை அப்படி சுமூகமாக முடிச்சிருந்தாங்க. இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு ரஜினி சார் ஜனவரி மாசமே கால் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஜனவரி மாசமே நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறோம், மார்ச் 11 இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ரஜினி சார் அண்ணாமலை அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவரோட அந்த அரசியல் எதிரிகளாக இருக்காங்களே அவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு அரோகரா இந்த படம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயங்கரமா கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இது வந்து ரஜினி சாருக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இந்த அண்ணாமலை திரைப்படத்தை ரஜினி சார் ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுல இருந்தாரு. அவங்களோட ரசிகர்களோட அந்த அரசியல் ஆசைக்கு, அரசியல் எண்ணத்துக்கு அண்ணாமலை பதில் சொல்வான் அப்படின்னு ரஜினி சார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி அண்ணாமலை திரைப்படத்துக்கு முதல்ல இயக்குனராக அறிவிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசை திரைப்படத்தின் இயக்குனர் வசந்த் அவர்கள். வசந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேபி சாரோட அசிஸ்டன்ட். கேபி சார் கூட சிந்து பருவ புனைவன திரைப்படங்களை அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதான் வசந்த் சார். அது மட்டும் இல்லாமல் கேளடி கண்மணி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்தை வேறு அவர் கொடுத்திருந்தாரு. அதனால இந்த அண்ணாமலை திரைப்படத்தை நீ தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லி வசந்த் சார்கிட்ட கே பாலச்சந்தர் அவர்கள் பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாங்க. ஜனவரி மாதம் வந்து அந்த பேப்பர் ஆர்டில் கூட அண்ணாமலை இயக்கம் வசந்த் அப்படின்ற அவரோட பேர் தான் வந்திருந்து. ரஜினி சார் வச்சு வசந்த் டைரக்ட் பண்றாரா, இது எப்படிப்பா செட் ஆகும்? வசந்த் மென்மையான உணர்வுபூர்வமான திரைப்படங்கள் எடுக்கிறாரு, ரஜினி சார் வந்து ஆக்ஷன் திரைப்படங்கள் எடுக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சலசலப்பு இருந்துட்டே இருந்து, ஆனால் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் அந்த படத்துக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டே இருந்து, அண்ணாமலை திரைப்படத்துக்கு புதுசாக வித்தியாசமான பெருசாக கதை எதுவுமே இவங்க யோசிக்கவே இல்லை. ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருந்த திரைப்படமான குட்கர்ஸ் அப்படின்ற திரைப்படத்தோட ரைட்ஸ் வாங்கி தமிழுக்கு ஏற்ற மாதிரி, முக்கியமாக ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி எழுதிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு வசனம் எழுதுகிற வேலையை ரைட்டர் சண்முகசுந்தரம் அவர்கள் பார்த்துட்டாங்க. மார்ச் 11 அண்ணாமலை திரைப்படத்துக்கு ஷூட்டிங் போனோம், ஆனால் மார்ச் 8 என்னால் ரஜினி சார் வச்சு இந்த அண்ணாமலை திரைப்படத்தை எடுக்க முடியாது அப்படின்னு டைரக்டர் வசந்த் வந்து அந்த படத்துலேருந்து விலகிட்டாரு. பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்ததுக்கப்புறம் 11 ஷூட்டிங் வச்சுட்டு 8 இப்படி விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி கே பாலச்சந்தர் சார் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமும் குழப்பமும் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் டக்குன்னு என்ன யோசிச்சாரு அப்படின்னா,
ஆர் யூ உதயகுமார் கூப்பிட்டு இந்த படத்தை நீங்க இயக்குங்க அப்படின்னு சொல்லி ஆர் யூ உதயகுமார் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க. அப்பதான் ஆர் யூ உதயகுமாருக்கு சின்ன கவுண்டர் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா ஆர் யூ உதயகுமாருக்கு அமைஞ்சிருந்து. ஆனா ஆர் யூ உதயகுமார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இப்படி வேற ஒருத்தர் எடுக்க இருந்த ஒரு திரைப்படத்தை அவர் வெளியே போயிட்டாருன்றதுக்காக ஆள் இல்லைன்றதுக்காகலாம் தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க, ஏன் திறமை மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு படம் கொடுங்க, நாம அப்ப சேர்ந்து பண்ணலாம், ஆனா இந்த படத்தை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆர் உதயகுமார் வந்துட்டு டீசெண்டா ஒதுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரஜினி சாரும் ஆர் உதயகுமாரும் சேர்ந்து எஜமான் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கே பாலச்சந்திர சார் இப்படி வெளியில இருக்கிற இயக்குநர்கள் நம்புறதை விட நம்மளோட இன்னொரு சிஷ்யனையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மும்பையில இருந்த சுரேஷ் கிருஷ்ணாவை கூப்பிட்டு சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட கே பாலச்சந்திர அவர்கள் பொறுப்பை ஒப்படைச்சிருந்தாங்க. சுரேஷ் கிருஷ்ணாவும் கே பாலச்சந்திர அவர்கிட்ட வந்துட்டு அஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் தான். ஏக் விஜய் கிளியே, அச்சமில்லை அச்சமில்லை, அக்னி சாட்சி, புன்னக மன்னன், சிந்துபுரி மாதிரி திரைப்படங்கள்ல கே பாலச்சந்திர அவர்கள் கூட இணை இயக்குநரும் துணை இயக்குநரும் பணிபுரிஞ்சவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். அதே மாதிரி கமல்சாரை வச்சு சத்யா, இந்திரடு சந்திர மாதிரி திரைப்படங்களையும் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா நினைச்சா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மார்ச் 9ஆம் தேதி இந்த படத்துல கமிட் ஆகி படத்தோட ஸ்கிரிப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு லொக்கேஷன் பார்த்து ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் பேசி மார்ச் 11ஆம் தேதி இந்த படத்துக்கு பூஜை போட்டு அன்னைக்கே ஷூட் ஆரம்பிச்சு ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள். ஆக்சுவலாக ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஒரு திரைப்படத்துக்குள்ள வந்து அந்த படத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக்குறதுன்றதுலாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை சுரேஷ் கிருஷ்ணா பண்ணது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதுவும் ரஜினி சார் சொல்ல வேணா, அவர் வந்துட்டு ஒரு நம்பர் ஒன் ஸ்டார் வேற. ஸோ அவரை வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்து இவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் ஆக்குறதுலாம் ஒரு திறமை வேணும். இந்த அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா ரஜினி சாருக்கு அமையும் அப்படின்றதுல கே பாலச்சந்திர சார் வந்துட்டு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனாலதான் அண்ணாமலை திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல தேவா அவர்கள், வைரமுத்து அவர்கள், சுரகிருஷ்ணன் அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான்பா, உங்களை இந்த மாலை போட்டு பாராட்டுறது சீராட்டுறதுலாம் அண்ணாமலை திரைப்படத்தோட வெள்ளி விழாவில் பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவில் இருந்தாரு. அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு. இவருக்கு மாலையோ மரியாதைகளோ செய்ய வேண்டியதெல்லாம் 100வது நாளிலும் 25வது வார விழாவிலும் தான் செய்ய போகிறேன் இப்பொழுது. அதே மாதிரி ரஜினி சாருக்குமே இந்த அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமையும் அப்படின்றதுல அவருமே கொஞ்சம் நம்பிக்கையோட தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பாடல்கிட்ட ரஜினி சார், இந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சிலேயே வைரமுத்து அவர்களுக்கும் தேவா அவர்களுக்கும் தங்க செயின் கொடுத்திருந்தாரு ரஜினி சார். தேவா தேவா தான், அவ்வளவுதான், நான் இதெல்லாம் சொல்ல முடியும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து என்னுடைய சார்பில் எழுதியிருக்காங்க. அதான் வந்து என்ன வாழ வைச்சது தமிழ் பால், எவ்வளோ நல்ல பியூட்டிஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ரீல் அவருக்கு வந்து நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லுறதுன்னு தெரியல. வைரமுத்து அவர்கள் கொஞ்சம் மேடை மேலே வரணும்னு சொல்லி நான் அழைக்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்ததில்லையா, அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. முக்கியமா ரஜினி சாரோட உடம்புல அந்த பாம்பு ஊறி போற மாதிரி ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பாம்பு வச்சு சீன் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல பாம்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் படம் எடுக்கும், அப்போதான் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாம்பை யூஸ் பண்ணும்போது அந்த பாம்போட வாயை வந்துட்டு தச்சிருவாங்க, இல்லை பல்ல பிடிங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சீன்ஸே எடுப்பாங்க. ஆனால் இந்த அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினி சாரை வச்சு இந்த ஒரு சீன் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பாய்க்கு அந்த பாம்பு கொண்டு வந்துருக்கு ஒரு வாக்குவாதம் இருக்குது. அதை போட்டு இந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ்ணா வந்து என்ன தான் அவங்க பிரச்சனை எதுக்கே கத்திட்டுருங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் இவன் பாம்போட வாயை தக்கவே இல்லையா சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சார் உடம்புல அந்த பாம்பு ஊறி போச்சு இல்லையா, அது வந்து பாம்பு தான், அதோட வாயை தக்கவே இல்லை. அது வந்து ரஜினி சாரோட உடம்புல போய் ஜாலியாக விளையாடி இருக்குது. ரஜினி சாரும் அதை என்ஜாய் பண்ண அந்த ஒரு சீனை பண்ணிட்டாங்க. ஆனா ஒருவேளை பாம்பு வந்து தெரிஞ்சிருந்தா புது ஆளு அப்படின்னு நினைச்சு போட்டுன்னு ஒரு போடு போட்டுன்னு வச்சுங்க, அங்க நடந்திருக்க கதையே வேற. பட் நல்ல வேலை அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அந்த ஒரு காட்சியை நல்லபடியா எடுத்து முடிச்சிருந்தாங்க. ரஜினி சார் தெரியறப்ப ஒரு ரியாக்ஷன் யோசிச்சு அதே மாதிரி திருடுவாங்க. அப்போ போலீஸ்காரங்கிட்ட இருந்தும் மக்கள்கிட்ட இருந்தும் ரஜினி சார் தப்பிச்சு ஓடுவார். அந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு அவர்கிட்ட வந்துட்டு ஆமா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதோட அந்த ஒரு சீனை அப்படியே முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரஜினி சார் பிடிச்சி கோர்ட்ல ஒப்படைச்சு
கோர்ட்ல வந்துட்டு ரஜினி சார் காமெடியா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வாதாடுற மாதிரியான காட்சிகள் எடுத்து வச்சிருந்தாங்க. பட் படத்தை போட்டு பார்க்கும்போது இது படத்துக்கு எந்த வகையிலும் பெருசா இம்பாக்டா அமையல, அதே மாதிரி படத்தோட டியூரேஷனும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அந்த ஒரு சீனை வெட்டி எடுத்துடும் அப்படின்னு அவர் இந்த கோர்ட்ல காமெடியா வாதாடுற அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கிப்பட்டாங்க. அடுத்த இந்த படத்துல கதாநாயகன் நடிச்சது குஷ்பு அவர்கள், அவங்களுக்கு இந்த படத்துலயுமே குஷ்பு அப்படின்ற பேர் தான் வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த கொண்டைகள் தாழம்பு கூடைகள் அனுப்பு குஷ்பு அப்படின்ற பாட்டு வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அதனால வச்சதான். ஆனா குஷ்புக்கு இப்படி பேர் வச்சு இந்த பாட்டு வச்சா ரஜினி சாருக்கு இந்த படத்துல அண்ணாமலாம் டைட்டில் வச்சிருக்கோம், பட் பாட்டுல வந்துட்டு ரஜினி அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் தேவையில்லாம ஒரு இதுவா இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்கள படத்துல ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல பாத்தீங்கன்னா குஷ்பு அப்படின்ற பேர் வச்சா ரஜினி சார் கூட்டிருப்பாரு படத்துலயுமே, அது நம்ம நல்லா உத்து கவனிச்சா தெரியும். அதுக்கப்புறம் இல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ரிலேட்டடா அந்த குஷ்புக்கு ரிலேட்டடா இருக்கிற மாதிரி சுப்பு அப்படின்ற பேர் வச்சு அந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் நீங்க கிளைமேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவரோட தங்கச்சியா அவரோட மச்சான் சர்வனம் அதான் நிழகல் ரவி கேரக்டர் இல்லையா, அவர் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரஜினி சார் தெரிஞ்ச உடனே அவரோட மச்சானான சர்க்குணம் அதாவது நிழகல் ரவி அவர்களை போட்டு புரட்டி எடுத்துட்டு மிரட்டிட்டு வருவார். அவரோட மச்சான மரணத்துக்கு அப்புறம் அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கிளைமேக்ஸும் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது மச்சான மரணத்துக்கு அப்புறம் ரஜினி சார் வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாரு, அப்போ வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும், அந்த போனை மனோரம் அவர்களும் இருப்பாங்க. அதுல ரஜினி சாரோட தங்கச்சி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, அவர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன குடும்ப பத்தியை தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோபமா கிளம்பினாரு, எனக்கு பயம் வந்து நான் அசோகண்ணுக்கு ஃபோன் பண்ணேன், அசோகண்ணன் வீட்டுக்கு வந்தாரு, அந்த நேரத்தில் என் வீட்டுக்கு வந்தது அசோகண்ணுக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை வந்துருச்சு, அதனால எங்க வீட்டுக்காரர் அசோகண்ண தலையில அடிச்சு கொண்டுரு அப்படின்னு சொல்லி அசோகண்ண தூக்கிட்டு போயிட்டாருமா அப்படின்னு மனோரமாட்ட சொல்லுவாங்க. மனோரமா வந்து அண்ணாமலை அந்த ரஜினி சார்ட்ட சொன்ன உடனே ரஜினி சார் ஸ்டைல அந்த காலை தூக்கி போட்டு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு அவரோட நண்பனை காப்பாத்த போவாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க. இதுதான் அந்த படத்தோட கிளைமாக்ஸ். ஸ்டைல் மன்னன் பேர் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்படி இந்த படத்தை முடிச்சோம் அப்படின்னா ரஜினி சாரோட அந்த இமேஜ் அந்த வேல்யூ வந்துட்டு இன்னும் பெருசா இல்ல, அதனால ரஜினி சாரோட அந்த இமேஜ் வேல்யூ இன்னும் கூட்டுற மாதிரி வேற ஏதாவது ஒரு சீனை நடுவில் சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிதான். அதுக்கப்புறம் அந்த அசோக் அவரோட வீட்டு பத்திரத்தை ரஜினி சார் வாங்குற மாதிரியும் திருப்பி அந்த பத்திரத்தை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அசோக் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பஞ்சு ரலகரை பேசியிருப்பாரு. கெட்டு போனவ வாழலாம், நல்லா வளர்ந்தவ கெட்டு போக கூடாது. ரஜினி சாரை ஒரு பஞ்சுரலா பேச வச்சு ரஜினி சாரோட அந்த இமேஜ் அந்த வேல்யூவை இன்னும் கொஞ்சம் கூட்டியிருப்பாங்க. நீங்க இப்பவும் அந்த சீன் எடுத்து பாருங்க, ரஜினி சாரோட தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிழகல் ரவி போய் மிரட்டு வரல, அப்போ ரஜினி சாரோட காஸ்டியூமா அவங்க தங்கச்சி காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல அதாவது அசோகா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரஜினி சார் அந்த காலை தூக்கி போட்டு எழுந்து வரார் இல்லையா, அந்த சீன் பார்த்தீங்கனாலும் இந்த சீனோட கண்டினியூட்டி தான் அந்த சீன் இருக்கும். ஸோ நடுவில் இந்த ஒரு காட்சியை வந்துட்டு ரஜினி சாரோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் போட்டுனோட்டுக்காக சேர்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இல்லை இது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தானே சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்து ரசிகர்களை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுல ரஜினி சார் வந்து அடிச்சுக்க முடியாது. இந்த காட்சிகளும் ஒரு உதாரணம். இந்த படம் ரஜினி சாரோட ரசிகர்கள் மத்தியில அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்து ரஜினி சார் வேற உங்களோட அரசியல் வியூகத்திற்கு இந்த அண்ணாமலை பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார. ஸோ அதனால கண்டிப்பா தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி இந்த படத்துல ஏதாவது பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ரஜினி சார் அரசியலுக்கு வராரா இல்லையா அப்படின்றதுல இந்த படத்துல சொல்லல அப்படின்னாலும் அவரோட அரசியல் எதிரிகளுக்கு முக்கியமா ஜெயலலிதா அவர்களுக்கு பதில் சொல்ற வகையில பல காட்சிகள் இந்த அண்ணாமலை திரைப்படத்துல வச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்ப காட்சியிலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோசியக்காரர் வச்சு அவர் பாத்தீங்கன்னா முத்தப்பா ஏவிஎம்மோட ஆசான மேக்கப் மேன் அவரை வச்சு ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பெண்களால் உங்களுக்கு வம்பு வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அது கதையோடு வந்தாலும் கூட இது வந்துட்டு தலைவர் ஜெயலலிதாவை தானே குறிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரஜினி சாரோட ரசிகர்கள் அந்த சீன் அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஏனெனில் இன்னும் 6 மாத காலத்திற்குள் உங்களுக்கு பெண்களால் வம்பு வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து முக்கியமா இனு சக்கரவர்த்தி அந்த அரசியல்வாதி கேரக்டர் கிட்ட ரஜினி சார் பேசுற அந்த வசனம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பயங்கர ஃபயரான ஒரு வசனங்கள். அதில் வேற ஜனகராஜ் வந்துட்டு அந்த டயலாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வசனம் ஒன்று பேசியிருப்பாரு, அண்ணாமலை மலையை கை வச்சிட்டிங்களா ஐயோ இனிமேல் உங்கள் கதை வந்து டிங்கி டாங்கு தான் அப்படின்ற மாதிரி வசனத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஆவேசமான வசனங்கள் அந்த ஒரு காட்சியில் பேசியிருப்பாரு. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவனே நான் ஒரு வழியில் போயிட்டு இருக்கேன், என்னை ஒம்பு கிழக்காதீங்க, ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன் சொல்லாததையும் சேவேன். ஒரு நிமிஷம் ஆகுது அவங்க சொன்ன கருத்துல பத்தி யோசிச்சு பண்ணி பாத்துக்கீங்களா, ஒரு மட்டும் ஓட கேக்குறீங்க ஜெயிச்சிட்டா
இத வசனம் அப்படின்னு சொல்றதை விட ஜெயலலிதா அவர்கள் மேல இருந்த அந்த மன குமரல அந்த காட்சியில அப்படியே கொட்டி தீர்த்திருப்பாரு ரஜினி அவர்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் ஒளி இருக்கு, ஆயிரம் தொழில் இருக்கு, அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாது. ஆக்சுவலி அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த படம் ஹிந்தி படத்தோட குட்கஸ் திரைப்படத்தோட ரீமேக் தான் இல்லையா. அந்த குட்கஸ் அந்த ஹிந்தி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பொலிட்டிஷியனுக்கான ஒரு கேரக்டர் அந்த படத்துல கிடையவே கிடையாது. அரசியல் ரீதியான எந்த வசனமும் அந்த படத்துல கிடையவே கிடையாது. பட் ஜெயலலிதா அவர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவே இப்படி ஒரு கேரக்டர் ஒன்று உருவாக்கி அப்படி ஒரு வசனத்தை பேசியிருந்தாரு ரஜினி அவர்கள். இந்த அண்ணாமலை திரைப்படத்தோட கதை அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆக்சுவலா ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஆனா அவர் வந்து அந்த ஆக்ஷன் மசாலா வட்டத்துக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்தாங்க. நீங்க இந்த அண்ணாமலை திரைப்படத்துக்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் தான் ரஜினி சார். ஆனா இந்த அண்ணாமலை திரைப்படத்துல தன்னோட மொத்த நடிப்பையுமே வெளிப்படுத்திருந்தாரு ரஜினி சார். இந்த அண்ணாமலை திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரஜினி சாரோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்க்கலாம். ஒரு பக்கம் வெகுளித்தனமான ஒரு இன்னசென்டான ஒரு எக்ஸ்ட்ரீமே காமிச்சிருப்பாரு, அதே மாதிரி கோவக்கார ஒரு அக்ரஸிவான ஒரு எக்ஸ்ட்ரீமே ரஜினி சார் இந்த படத்துல காமிச்சிருப்பாரு. இந்த படத்தோட முதல் பாதி முழுக்க ரஜினி சார் பாத்தீங்கன்னா பயங்கர வெகுளித்தனமா தான் இருப்பாரு. ஆணு வாய்ப்புலந்து பாத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு வெகுளித்தனமான ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரஜினி சார் கொடுத்திருப்பாரு. ஒரு சின்ன ஜனகராஜ் வந்துட்டு புலம்பாரு, மாடு வந்து ஆம்பளை கண்ணு போட்டுச்ச, கவுபாயு, நோ மில்க் நோ டீ, ஒன்லி சாமி, இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஜனகராஜ் சொல்லும் போது, கவுபாயு நோ மில்க் நோ டீ ரஜினி சார் ஜனகராஜ் அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு நீ என்ன கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி கேப்பாரு. அந்த சீன் ஆகட்டும், சரத்பாபுட கல்யாணத்துல ஜனகராஜ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல பேசுறது, அத ஆணு வாய் பிளந்து பாக்குறது, ஜனகராஜ கையெடுத்து கும்புறது, இப்படி எல்லா சீனும் பாத்தீங்கன்னா பயங்கர இன்னசென்டா தான் ரஜினி சார் இருந்தாரு. எங்க அப்பா லண்டன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எப்படியாவது மனுஷன் விடுகிறாருன்னு பாத்துருக்காரு. அதே மாதிரி முக்கியமா அந்த பாம்பு உடம்புல அந்த ஊர்ற சீன் இருக்குல்ல, அந்த சீன் ரஜினி சார் தவிர வேற யாருமே அவ்வளோ பெர்ஃபெக்டா ஒரு அவ்வளோ ஒரு இன்னசென்டோடலாம் பண்ணிருக்க முடியாது. அதுலயும் அந்த ஹாஸ்டலுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து இது பாம்பா அப்படின்னு சொல்லி சைக்கிளை திருப்பிட்டு திருப்பிட்டு ஓட பார்ப்பாரு. ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தவிர வேற யாருமே பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் யார் இந்த பாம்பு சீன் நடிச்சா ரஜினி சார் தான் ஞாபகம். உபேந்திரா கன்னட ஹீரோ தெரியும் இல்லையா, அவர் வந்து 2003 இந்த அண்ணாமலை திரைப்படத்தை கன்னடத்துல கோக்கர்னா அப்படின்ற பேர்ல ரீமேக் பண்ணிருந்தாரு. அவர் பாம்பு சீன் இருக்கு இல்லையா, இந்த சீன் வந்து அவர் வந்து கன்னடத்துல பண்ணவே இல்லை. ஏன் கிராபிக்ஸ்ல கூட அந்த ஒரு சீனை ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரியும் அதை பிடிக்க போகும்போது ஹாஸ்டலுக்குள்ள போற மாதிரியும் அந்த சீனை அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு சீனை வேற யாராலையும் பண்ண முடியாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான். இதை லாஜிக்கா இருக்குல்ல, பாம்பு ஒரு பட்டாம்பூச்சி பிடிக்கிறது பாத்ரூம்ல போயிட்டு இவ்வளவு பார்த்து இப்ப கூட பாதி சொன்னதுக்கு பாம்பு விளையாடுறாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு ரஜினி சார். நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கிற அந்த அண்ணாமலை கதாபாத்திரம் இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் கலகலன்னு அவர் சிரிச்சிருக்கவே மாட்டார். ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை ஒரு கதாபாத்திரம் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸா செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ரஜினி அவர்கள் கொடுத்திருப்பாங்க. ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பெஸ்ட் சீன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த சீனை சொல்லலாம். ரஜினி சாரோட பொண்ணு அசோகோட பையனை காதலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரஜினி சார் தெரிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டு பொறுமையா அட்வைஸ் பண்ணாரு. அதாவது அட்வைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லைட்டா சிரிச்சுக்கிட்டு லைட்டா அந்த அட்வைஸ் ஆரம்பிப்பாரு. ரொம்ப அமைதியா ஒரு சாந்தமானதோட அந்த அட்வைஸே ஆரம்பிச்சுட்டே இருப்பாரு. போக 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 கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே லைட்டா கோவப்பட்டே வருவாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த காஃபி குடிச்சிட்டு அப்படின்னு ஒரு சீன் ஒன்று சொல்லுவாரு. ஸோ அதுல இருந்து அப்படியே அமைதியா சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இவ்வளவு சொல்லியும் கேட்கல அப்படின்னு ஓய்வு ஒன்று விட்டு அந்த இடத்துல பயங்கர டென்ஷனா ஒன்று சொல்லுவாரு.
இன்னும் அந்த அண்ணாமலை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. அதாவது அந்த அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அந்த அண்ணாமலை தெரியல அப்படின்னு சொல்லி ஏன்னு மிரட்டுவார் இல்லையா. சோ அந்த ஒரு சீன் மட்டும் பாத்தீங்கன்னா ரஜினிஷோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும் பாரு. வருங்கால புருஷனே நீ தெரியுமே சொல்லி வைப்பாரு வேலைகள். ஆனா இந்த வயசுல இந்த வயசுல பெரியவங்க சொல்றது இல்ல தப்பா தெரியும். நாம என்ன செய்யறோமோ அதான் கரெக்டா தோணும். இப்போ வரைக்கும் அது இல்ல. நான் அவரை காதலிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு மனுஷன் பொறுமையா சொல்லினுகிறேன். நீங்க ஒரே பொண்ணு செல்ல பொண்ணு. எங்க எல்லாரையும் மறந்துட்டு நீ ஒரே ஐடியா போயிடும். என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். பொண்ணு அடிச்சு மரணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன லைட்டா ஒரு மலை மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணிப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு மாடு ஓட்டிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு மாடு ஓட்ட போவாரு. அதை பார்த்து பயங்கரமா அவரோட அந்த கடந்த கால வாழ்க்கை நினைச்சு ஃபீல் பண்ணுவாரு. இதுமே இல்லாத மாதிரி இவ்வளவு நிம்மதியா இருந்தா மொத்த சந்தோஷத்தையும் எழுந்துட்டு நிக்கிறமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிப்பாரு. ஷாட் நல்லா இருக்கும். ஆமா எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த சீன் மொத்த பத்தி இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. ஒரு வாழ்க்கையே சொல்லிட்டாங்க. நிம்மதியான வாழ்க்கை காசு பணம் வந்து எல்லாம் போயிடும். ரஜினி சாரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு முள்ளு மலரும் ஜானி திரைப்படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை திரைப்படம் தான். அண்ணாமலை திரைப்படத்துக்கு அப்புறம் கூட ரஜினி சார் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கோப் உள்ள ஒரு திரைப்படத்தை நடிச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதே மாதிரி இந்த படத்தோட முதல் பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னசென்டாக இருக்கும்போது அவர் ஸ்மோக் பண்ணவே மாட்டார். செகண்ட் ஹாஃபில் அக்ரெசிவாக மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்மோக் பண்ணுற மாதிரியான காட்சிகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதுலேயும் நமது சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த டோர் ஓப்பன் ஆகி ரஜினி சார் பாக்கெட்டில் கை விட்டுக்கிட்டு ஸ்டைலாக அந்த சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிட்டே வந்து சேரில் உட்காந்து அந்த சிகரெட் புகை அப்படி ஸ்டைலாக விடுவார் பார்த்தீங்களா. அதாவது தன்னோட எதிரியை பார்த்து ஒரு 10 பக்கத்துக்கு ஆக்ரோஷமா ஒரு ஹீரோ வசனம் பேசினா எந்த ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அதை வந்து இந்த ஒரு சின்ன சீன்ல ரஜினி சார் வந்துட்டு அதுல அவர் ஸ்டைலா நடந்து வந்து அவரோட எதிரியா இருக்கக்கூடிய அசோக் அவர்கள் அந்த சேர்ல இருந்து எழுந்து அதுக்கப்புறம் இவர் அங்க போய் நின்று அவரோட மூஞ்சில் வந்து அது என்னன்னா நீ எல்லாம் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த புகையை விட்டு அந்த சேர்ல ஸ்டைலா உட்காந்து மறுபடியும் அந்த புகை விடுவார்ல வேற டைலாக் எல்லாமே புரியும். இவரோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு சார். தோத்துட்டேன்ற அந்த இதுவும் கரெக்டா நடிச்சிருக்கு. பிஜிஎம் செம்ம இதுல. ஆனா இதெல்லாம் தியேட்டர்ல அந்த டைம் பாக்குறப்ப எப்படி இருந்திருக்கு. ஆக்சுவலா அந்த சீனுக்கும் ரஜினி சாரோட அந்த வாக் அண்ட் ஸ்மோக் ஸ்டைலுக்கும் தேவா அவர்கள் கொடுத்த அந்த பின்னணி இசை இருக்குல்ல அது வந்துட்டு பயங்கர ஃபயரான ஒரு மியூசிக்கு. உங்களுக்கு இந்த சீனோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன குட்கர்ஸ் திரைப்படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலி ஹிந்திலேயே இந்த சீன் இருக்கு. நீங்கள் அந்த சீனை பார்த்துட்டு இந்த சீன் பாருங்கள். இந்த சீனோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இன்டர்வல் ரஜினி சார் அந்த சேலஞ்ச் பண்ணுற அந்த சீன் செகண்ட் ஹாஃப்க்கு ஹை பேத்துறதே அந்த இன்டர்வல் சீன் தான். அந்த டைலாக் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா. போறதுக்கு மட்டும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பணம் பேர் புகழ் அந்தஸ்திற்கு திமிரல என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்துட்டு கொண்டு வந்து எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க அசோக். இது வரைக்கும் நீ இந்த அண்ணாமலையை நண்பனை தான் பார்த்துருக்கேன். இந்த அண்ணாமலையை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னோட கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. இன்னிலிருந்து உன்னோட அழிவு கால ஆரம்பமாயிடுச்சு. உனக்கு எனக்கும் தர்மயத்தை தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்தில் உன்னோட அதிகமான பணம் பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் சம்பாதிச்சு உன்னோட பல அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னோட பண வெறியை ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்துற கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை நடுத்துற கொண்டு வரல. என் பேரு அண்ணாமலை இல்லை. இப்போ அந்த டைலாக் நான் பேசும்போது எனக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் ஈஸியாக பேசி முடிச்சேன் இல்லையா. பட் இதே டைலாகை ரஜினி சார் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். இது கொஞ்சம் பெரிய டைலாக்காக இருந்தாலும் கூட இதை வந்துட்டு ஒரு சிங்கிள் டேக்கில் எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த படத்தோட இயக்குனர் சுரேகிருஷ்ணன் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபெசிலிட்டி அந்த கேமரா ஹேண்டில் ஃபெசிலிட்டிலாம் பெருசாக கிடையாது. நீங்கள் அந்த சீனில் பாருங்கள்
ராதா ரவி அவர்கள், சரத்பாபு அவர்கள், நெழுகல் ரவி இருப்பாங்க. அந்த பக்கம் ரஜினி சார் இருப்பாரு. இந்த டைலாக் ஆரம்பிக்கும் போது சரத்பாபுக்கும் நெழுகல் ரவிக்கும் நடுவில் தான் இந்த டைலாக் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அப்படியே சுத்திட்டு போய் ரஜினி சாருக்கு கிட்ட போய் க்ளோஸ் அப் வச்சுட்டு திருப்பி அங்கேருந்து அப்படியே ஒய்டு வந்து ரஜினி சாரோட தட்டி என் பேர் அண்ணாமலை இல்லடா அப்படின்னு சொல்லும் போது அந்த டைலாக் வந்து முடிச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக். பட் அப்போ பெருசா அந்த கேமரா டெக்னாலஜினா இல்ல அப்படின்றனால இந்த சீனை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, சரத்பாபு அவர்களுக்கும் நெழுகல் ரவி அவர்களுக்கும் நடுவில் அந்த டைலாக் அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே கேமரா ட்ரையல்ல கொண்டு போய் அதுக்கப்புறம் ரஜினி சார்ட்ட சின்ன க்ளோஸ் அப் போயிருப்பாங்களா. அப்போ பாத்தீங்கன்னா பின்னாடி சரத்பாபு சார், நெழுகல் ரவி, ராதாரவி மூணு பேருமே இருக்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த கேமரா வந்துட்டு ரிவர்ஸ் வர்றதுக்காக ட்ராலியை வந்துட்டு மறுபடியும் செட் பண்ணி பார்த்து அது இதுன்னு சொல்லி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. திருப்பி அவங்களாம் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேமரா அப்படியே பேக்கில் வரும். நீங்கள் அந்த சீனை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ரஜினி சார் க்ளோஸ் அப் போயிட்டு திருப்பி அப்படியே பேக் வரும்போது தான் சரத்பாபோட ஷோல்டரும் ரவி அவரோட ஷோல்டரும் கேமரா குள்ளே வரும். அந்த சீன் இப்போவும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ரஜினி சார் ஆவேசமா அந்த டயலாக் ஆரம்பிக்கும் போது ரஜினி சாருக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. சார் இதுதான் உங்களோட மார்க், நீங்க இதை பார்த்து பேசிட்டே இருங்க அப்படின்னு மார்க் கொடுத்துருவாங்க. ரஜினி சார் அதை மார்க்கை பார்த்து ஆவேசமா பேசிட்டே இருப்பாரு. ஆனா அவர் முன்னாடி பாத்தீங்கன்னா டப்பாவை எடுத்து வைக்கிறது, ட்ராலியை நவுத்துறது, சரத்பாபு இப்படி போறது அப்படி போறது, அதுக்கப்புறம் நிழல்கள் எல்லாமே நடந்துட்டே இருந்தாலும் கூட ரஜினி சார் அந்த டிஸ்டர்பன்ஸ், அந்த டிஸ்டர்பன்ஸும் சரி டிஸ்டாக்கும் சரி ஏத்திக்காம அவர் வந்துட்டு ஏக்தம்ல அந்த டயலாக பேசி முடிச்சிருப்பாரு. அட்லா ஒரு பெர்ஃபார்மருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு பெர்ஃபார்மர் ஒரு டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எதிரில் என்ன நடந்தாலும் சரி அந்த டைலாக்கை ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு ஃபோர்ஸோடு பேசி முடிக்கணும். இதை வந்து ரஜினி சார் இந்த ஒரு சீக்வன்ஸில் சூப்பராக பண்ணியிருந்திருப்பாரு. என் பேர் அண்ணாமலை இல்லடா. அடுத்து சரத்பாபுக்கு அப்பாவை பண்ணா ராதாரவி சார். அட்லா ராதாரவி சார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த படத்தை நடிச்சிருப்பாரு. அதுலேயும் அவர் அந்த டைலாக் சொல்கிறார்ல, கூட்டி கழிச்சுப்பாரு கணக்கு சரியா வரும் அப்படின்ற டைலாக் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். கூட்டி கழிச்சுப்பாரு கணக்குலாம் சரியாத வரும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்பாபுவை விட ராதாரவி சார் பார்த்தீங்கன்னா வயசுல ரொம்ப ரொம்ப சின்னவர். பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த அப்பா ரோலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. அந்த அப்பா கதாபாத்திரம் நல்லா வரணும் அப்படின்னா அவரே பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது வயசு ஆக பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி அவர் வந்துட்டு போட்டு வருவார். இது வந்து இந்த மாதிரி ஷர்ட் போட்டோம் அப்படின்னா அவரோட நம்ம வந்துட்டு இன்னும் வயசான மாதிரி நமக்கு தெரியும், அந்த அப்பா ரோலுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே ராதாரவி அவர்களே பண்ணது. அதுலேயும் கிளைமேக்ஸில் மனோரமா அவர்கள் கிட்ட வந்துட்டு ராதாரவி அவர்கள் கூணி குறுகி நிற்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாரு. அந்த ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். பெற்றோர் உங்கள் காலில் உழுது நான் மன்னிப்பு கேட்டாதான், இவ்வளோ நாள் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமாக. நீங்கள் எல்லாரையும் தாண்டி எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஜனகராஜ் அவரோட கேரக்டர் தான். பஞ்சாட்சரி எல்லாரும் என்ன பஞ்ச் வர ஒரு சீன் கூட சிரிக்காம இருக்கும். மனுஷ் அந்த இங்கிலீஷ்ல பேசுற கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா ஃபன் பண்ணிருப்பாரு. எனக்கு அந்த படத்துல பர்சனலா ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பர்கள் வந்து அட்ரஸ் கேட்டு வர்றாங்க. அவர் அந்த அட்ரஸ் கார்டை வாங்கி படிச்சுட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாசமா போனியா நீ போனியா தெரு அப்படின்னு படிச்சுட்டு, நாசமா நீ போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இல்லையே அப்படின்னு, நேசமணி பொன்னையா தெரு அப்படின்றத இவர் நாசமானி போனியா தெரு, நாசமானி போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இருக்குல்ல, பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது. ரஜினி சாரோட அண்ணாமலை கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து பெரிய பணக்காரனாய் பெரிய கொடுசனானதுக்கு அவரோட அந்த தியாகம் உழைப்பு அப்படின்றலாம் தாண்டி அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கு அந்த பஞ்ச் அப்படின்ற அந்த ஜனகராஜ் சாரோட அந்த கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அந்த படத்தில் அசோக் தான் ரஜினி சாரோட உண்மையான நண்பன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் ஜனகராஜ் சாரோட அந்த கேரக்டர் தான் ரஜினி சாரோட உண்மையான நண்பன். ஆக்சுவலாக அண்ணாமலையோட எல்லா காலகட்டத்திலையும் அண்ணாமலைக்கு உறுதுணையாக நின்னதே அந்த பஞ்ச், அந்த ஜனகராஜ் அவரோட அந்த கேரக்டர் தான். ஆக்சுவலாக ஹோட்டலை விட்டு அந்த அசோக் கதாபாத்திரம் வந்து அண்ணாமலையை வெளியே தள்ளும் போதும் சரி, அவங்க வீட்டை அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கி அப்படின்னு சொல்லி கூட்டு போய் வைக்கிறதும் சரி, ஏன் செகண்ட் ஆஃப் மேலே ரஜினி சார் அந்த அண்ணாமலை கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பேசவே பேசாது. அந்த அண்ணாமலையின் கதாபாத்திரத்தோட குரலாக ஜனகராஜ் அவரோட அந்த பஞ்ச் கதாபாத்திரம் தான் பேசுமே. வணக்கம் முறையில் எல்லாம் இவர் தான். எவ்வளவு பணம் வேணும்?
ஒரு 2 லட்சம். அந்த கேரக்டர் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, தன் நண்பனோட இழப்பு தன்னோட இழப்பு மாதிரியும், தன் நண்பனோட வெற்றி தன்னோட வெற்றி மாதிரியும், படம் முழுக்கவே தன் நண்பனுக்காகவே தன் நண்பனை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காத ஒரு கதாபாத்திரமா தான் அந்த பஞ்ச் ஜனராஜரோட கதாபாத்திரம். இவ்வளவு ஏன் அந்த படத்துல அந்த ஜனகராஜ் கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகாது. இவரதைய கொண்டாடிங்க நண்பன். ஸோ அந்த படத்திலே பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னா ஜனராஜ் அவருடைய அந்த பஞ்ச் அப்படின்ற கதாபாத்திரம் தான். ஆனால் என்ன, பஞ்ச் தான் நம்மளோட உண்மையான நண்பன், அவன் தான் நம்ம கூட எல்லா காலகட்டத்திலும் நம்மளோட குரலாகவே இருந்தான் அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அண்ணாமலை, அசோக் தான் உண்மையான நண்பன், அசோக்காக தான் நம்ம வாழணும், அசோக்காக தான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி அசோக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாப்ல அண்ணாமலை. இதெல்லாம் தாண்டி ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக அண்ணாமலை திரைப்படத்தில் இருந்த ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு தான். அந்த டைட்டில் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் அந்த டைட்டில் கார்டு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு தேவாவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மிரட்டி இருப்பார். அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் ரஜினி சார் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் பைரவி திரைப்படத்திலே அவர் கொண்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை கலைப்புலி தானு அவர்கள் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை அவரோட திரைப்படங்களை பெருசாக எதுவும் பயன்படுத்தலை. அதுக்கப்புறம் 1980 ரிலீஸ் ஆன நான் போட்ட சவால் அப்படின்ற திரைப்படத்தில் தான் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டு வந்துட்டு முத முத பயன்படுத்தியிருப்பாரு. அந்த நான் போட்ட சவால் திரைப்படத்துக்கு அப்புறம் ரஜினி சார் வேற எந்த படத்திலையும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை வந்து அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி சார் மட்டும்தான். பட் அந்த பட்டத்தை நான் போட்ட சவால் திரைப்படத்துக்கு அப்புறம் வேற எந்த படத்திலும் பயன்படுத்தாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை பயன்படுத்தின திரைப்படம் தான் இந்த அண்ணாமலை திரைப்படம். இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டை ரஜினி சாரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற வேற திரைப்படங்களை வேற வேற மாதிரியான இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட இந்த டைட்டிலை வந்துட்டு அடிச்சுக்க முடியல. நமக்கு வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் ரஜினி சார் எப்படி மைண்டுக்கு வராரோ அடுத்த செகண்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது இந்த டைட்டில் கார்டு தான். இந்த டைட்டில் கார்டை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த டைட்டில் கார்டுமே கிடையாது. அண்ணாமலை திரைப்படத்தோட டைட்டில் கார்டில் ஆரம்பித்த தேவா அவர்களோட அந்த இசை மிரட்டல் அப்படின்றது அண்ணாமலை திரைப்படம் முடிகிற வரைக்கும் பயங்கரமாக பின்னணி இசையில் மிரட்டியிருப்பார். அதே மாதிரி அண்ணாமலை திரைப்படத்தில் வந்து அனைத்து பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலாக கொடுத்துருந்தாரு தேவா அவர்கள். அன்றே கணித்தாருமே அப்படியே செயின் போட்டாரு. என்ன ரஜினி சார் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஷூவை கழட்டி விட்டு பொறுமையாக போவார். அப்போ வில்லங்களாம் என்ன பண்ணாங்க, ஓ நீ ஷூவை கழட்டி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடிலாம் சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் ரஜினி சார் காலில் ரத்தம் வந்து ரஜினி சார் எங்கே போகிறத கண்டுபிடிப்பாங்க இல்லையா. இந்த ஒரு சீனை பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்டில் 1988 வந்த டைஹார்ட் படத்தில் வந்து அப்படியே சுட்டி வச்சுருந்துருப்பாங்க. இட்ஸ் ஓகே, அப்போ ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல இல்லை, ஏன் இப்போவுமே நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ரஜினி அவர்கள் அமைஞ்சது. இந்த திரைப்படத்தை நான் முதல் முதல்ல ராஜ் டிவியில் தான் பார்த்தேன். ஏதோ ஒரு தீபாவளிக்கு ராஜ் டிவியில் போட்டிருந்தாங்க. முதல்ல பார்த்தேன் இந்த அண்ணாமலை திரைப்படத்தோட வெற்றி எந்த அளவுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னா 1996 எலெக்ஷனில் டிஎம்கேக்கும் தமாகாவுக்கும் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் ரஜினி அவர்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்கியிருந்தாங்க. அந்த எலெக்ஷன் கேன்வாஸில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு சைக்கிளை ஒன்று கொண்டு போயிட்டு இந்த சைக்கிள் அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் ஓட்டிய சைக்கிள் அப்படின்னு. அந்த அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினி சார் அந்த சைக்கிள் ஓட்டுனாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலை திரைப்படத்தோட வெற்றி அப்படின்றது பயங்கரமாக இருந்தது. எனக்கு அண்ணாமலை திரைப்படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அந்த ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணிட்டு வரல அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக வினு சக்கரவர்த்தி அவர்கள் வராங்கல்ல, அவங்க வரும்போது ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, புள்ளன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளையை பேக்கணும் அப்படின்னு அவரோட ஸ்டைல் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஏன்னு தெரியாது ஆனால் எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி உங்களுக்கு அண்ணாமலை திரைப்படத்தில் எந்த சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.
வீடியோ சூப்பராக இருந்தது. ஒன்னொன்று ரசிச்சு ரசிச்சு அவர் சொன்னார். உண்மையாகவே இந்த படம் வந்து அவருக்காக செதுக்கி இருக்காங்க. ஒன்னொன்று பார்த்து பார்த்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும், இவ்வளோ விஷயம் அதுக்கு பின்னாடி பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக தாங்க. அதாவது பாம்பு விஷயத்தில் செம்ம ஷாக்கிங், நல்ல வேலை எதுவும் ஆகலை. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, அது இந்த படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கு, அந்த டேரக்டர் செலெக்ஷனில் இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குது, அதெல்லாம் இப்போ தான் தெரியுது எனக்கு. அதான் இவங்க சொல்கிறமே அதுக்கு பாம்பு தான், அதுக்கு சப்போஸ் எதனா ஒரு அசம்பம் நடந்திருந்தா என்ன ஆகுறது சொல்லணும்ல, அட்லீஸ்ட் சொல்லியிருந்தாலும் அது என்ன ஏற்படும், எதுவுமே சொல்லாமல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டுனுக்கிறாங்க. யார் சண்டை போனார், ரஜினி சார் தான் சண்டை போட்டுருக்கணும் மெயினாக, ஏன்டா என் உயிரோட விளையாடி இருக்கீங்கன்ட்டு இவங்க சண்டை போட்டுனுக்கிறாங்க. அதுதான் எனக்கு பயங்கர ஷாக். ரஜினி சாருக்கு என்ன சொல்கிறது, எனக்குள்ளே இவ்வளோ ஆக்டிங் இருக்கேன், இவ்வளோ பண்ணுறேன்னா இவ்வளோ வெளியே கொண்டு வந்தது இந்த படமாக தான் இருக்கும், அவருக்கே ஆச்சரியமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோ திறமை அவருக்குள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வந்திருக்காங்க செம்ம. ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே ரஜினி சாரோட காமெடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்து அவர் பண்ணால் மட்டும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, ரஜினினா காமெடி தான்ப்பா, காமெடியும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பொதுவாகவே எல்லா ஹீரோஸும் பண்ணுற காமெடி ரொம்ப பிடிக்கும், அங்கே ஆக்ஷன் பண்ணலாம் ரொமான்ஸ் பண்ணலாம், பட் அவங்ககிட்ட இருக்கிற காமெடி செம்மையாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதில் அது மாதிரி தான் கவுண்டமணி சாரே சொல்லியிருக்காரு, ஒரு வாட்டி செந்தில் சார் வந்து ஷூட்டிங் போற என்ன படத்துக்கு போற, ரஜினி படத்துக்கு போற, அதை அவரே பண்ணிப்பார் நீ என்னத்துக்கு போற அப்படின்னு கேட்குறப்போ அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஒரு காமெடி எனக்கு தான் தெரியும், ரஜினி சார்கிட்ட அது இருக்குது, அவர்னாலே காமெடி பண்ண முடியுன்ற அந்த சொல்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. ஸோ எல்லா படத்துலையுமே ரஜினி சாரோட போர்ஷனில் ஒரு காமெடி ஒரு இது இருக்குனாலே ரொம்ப ரசிக்க ஆரம்பிப்போம். அந்த ஆக்ஷன் அதெல்லாம் ஒரு பக்கம்னா இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதேமாரி ஜெனரல் சார் அவர் அதுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரோட காம்போ இருக்கு, எனக்கு அந்த தங்கச்சியை நாய்க்கு வச்சுச்சு அதுன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சீனு. ஸோ அதே மாதிரி இவங்க இவங்களோட காம்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல், அது அண்ணாமலையில் சூப்பருங்க எனக்கு. இப்போ தான் இவரோட வியூவே மாறுது, ஆமாம் இவர் தானே ஒரிஜினல் நண்பர், கூடயே இருந்திருக்காரு எல்லா டைமும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கல, இவருக்காக மொத்த டைலாக் இவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்காரோ அந்த எண்ணெய் ஓட்டத்தை இவர் எடுத்துகிட்டு இவர் பேசிகிட்டு இருப்பார், இப்படி தான் நினச்சிட்டு இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கான் மனசில் குமிரிட்டு இருக்கான்றத எல்லாமே இவர் தான் சொல்லிட்டு இருப்பார். அவர் வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான், செம்மையாக இருந்துச்சுங்க அது. ஆனால் எனக்குங்க பொதுவாகவே வந்து ரஜினி சார் படம்னா ஸ்டைல் தான், அப்போலாம் அப்போலாம் சின்ன வயசு தானே அப்போலாம் பேச எதுவும் தெரியாதுல்ல எனக்கு, அப்போலாம் வந்து இந்த எப்போ பாரு ஸ்டைல் பண்ணிகிட்டே இருக்காது ஒன்றுமே இல்லை ஸ்டைல் தான் இருக்குதுல்ல அப்படின்னு பெருசாக அந்த கதை எனக்கு அட்ராக்ட் ஆனதே கிடையாது. பெருசாக ஸ்டைல் தான் முன்னாடி வந்து நிற்குமா, அப்போ அந்த கதையை ரசிக்கிறதோ ஆக்டிங் ரசிக்கிறதோ அப்படி பெருசாக எதுவுமே தோணாதுல்ல, அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு எனக்கும். பெருசாக என்ன ஆக்டிங் பண்ணுறது இது அப்படின்னு எதுவுமே தோணதே கிடையாது, ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தாங்க அப்போ இருந்துச்சு. பட் போக போக அந்த படையப்பா படம்லாம் பார்க்கும்போதெல்லாம் அப்பா சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. இப்போ இது பார்க்கும்போது இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காருன்னு இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க. அப்புறம் சின்ன பசங்க அவ்வளோதான் தெரியும், அது பாய்ஸ்க்கு தான் அது பிடிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா அவர் வந்து பாய்ஸ்க்கான அந்த ரசனையை கொண்டு இப்படி தான் ஸ்டைலு, எவ்வளோ இதுவாக இருந்தாலும் டவுனாக இருந்தாலும் அவரை பார்த்து வந்து எனர்ஜி வந்துடும், அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம் நம்மளும் இருந்தால் கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் தெரிய ஆரம்பிச்ச டைம் அது. ஸோ வந்து அது கனெக்ட் ஆகிருக்கும், அதனால்தான் அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ், பசங்க ஃபேன்ஸ் ஏன் அவ்வளோனா அது ஸ்டைல் தான், அந்த வாக்கிங் ஸ்டைல் இப்படி அந்த ஸ்கின்னு அந்த அதெல்லாம் எவ்வளவோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயும் அந்த கான்ஃபிடென்ட்டாக அவர் வராருன்றப்போ இது எல்லாருக்கும் இல்லை நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும், நம்மளும் இப்படி தான்டா நம்மளே எல்லாருமே கலாய்க்கிறாங்க பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து நடப்பேன் நான் கெத்தா அப்படின்ற வந்து நம்ம எடுத்துப்போம், அதுதான் கனெக்ட் ஆகும். அதான் அதிகமாக அந்த பிஜிஎம் இருக்கும் அந்த ஸ்டைல், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை அதிகமாக தூக்கி வச்சிருப்பாங்களா, அதனால நமக்கு அதுதான் ஹைலைட்டாக தெரியும், அதனால பெருசாக அதில் வந்து நமக்கு இது ஆகாது ஃபீல் ஆகாது. ஆனால் அசோக் பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சதுக்கு அப்புறம், அசோக் பேர் வச்சவங்களும் இந்த டைலாக் தான் எவனா வீரவாசம் அசோக் அப்படிதான் ஆர்வம், எனக்கு காலேஜ் டைம்லேருந்து இப்படி தான் கலாய்ச்சிட்டு இருப்போம், அதெல்லாம் இப்போ பயங்கர ஃபேமஸ். அதேமாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச எப்பவுமே ஹீரோயின் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டே ஆகாது, என்ன அங்கே சும்மா வருவாங்க நடிப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க ஒரு லவ் சீன் வருவாங்க போவாங்க அப்படிதான் இருக்கும். ஆனால் இதில் எனக்கு குஷ்மி மேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்களுமே அந்த காமெடி ட்ராக்லேயும் இருப்பாங்க ரொமான்ஸ் ட்ராக்லேயும் இருப்பாங்க, எந்த டைலாக் அந்த சீரியஸ் ட்ராக் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மனோரமா சொல்வா வேணும் அவங்க வேற லெவல் பின்னிட்டு இருப்பாங்க அந்த படத்தை வந்து எல்லா இடத்துலையுமே மணக்க முடியும், இவனும் எனக்கு பையன் மாதிரி இவனும் எனக்கு பையன் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க முடியல தவிப்பு ரெண்டு பக்கம் மாட்டிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் சப்போர்ட்டாக பேச முடியாது அந்த பக்கம் சப்போர்ட்டாக பேச முடியாது, ரெண்டு பேரோட கோபம் நியாயம் இடா பண்ணுறதுன்னு அந்த கேரக்டர் தவிச்சுன்னு இருக்கும், படம் ஃபுல்லாக தவிக்கிற கேரக்டராக தான் மனோரமா இருப்பாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ராதா ரவி சார் கேரக்டருங்க இப்போலாம் நிறைய பேர் வந்து இந்த ஏஞ்சல் இது பண்ண மாட்டேன்றாங்களா, அப்போலாம் பாருங்க ஏஜில் ஒரு டிஃப்ரெண்டே இல்லை, மனோரமெல்லாம் அப்புறம் சின்ன வயசுலேயே பாட்டி வயசோ அம்மா வயசோ எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த வயசில், ஒரு 16-17 வயசுலேயே நினைக்கிறேன் வயசு எல்லாமும் அவங்களும் அப்படித்தான்.
ஸோ அப்போலாம் அந்த வயசு வித்தியாசமே இல்லை, கதை இருக்கா, நான் இதில் என்ன பண்ண முடியும், எனக்கு தெரியும், நான் இதில் நான் சூப்பராக பண்ணிடுவேன், அந்த கான்ஃபிடண்ட் நிறையாவே அங்கே அப்போ இருந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க. குஷ்மா கூட நடிச்சிருக்காங்களே, உடனே வயசான கேட்டப்புன்னு வரப்போ அதெல்லாம் உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போலாம் அந்த மாதிரி இப்போ எனக்கு தெரியல அந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்க்கறதே இல்லை. அப்போலாம் உடனே என்ன கேரக்டர், என்ன கதை, அதுக்கு என்ன தேவை, அது பர்ஃபெக்டாக எல்லாருமே நடிச்சிட்டு போவாங்க. தனியாக நடந்து வராது, பின்னாடி மாடு போயிட்டு இருக்கு, ஃபீல் பண்றதுல அது எனக்கு எனக்குமே அதெல்லாம் ஃபீல் ஆனதே கிடையாதுங்க. மணிகண்டன் இருக்காரு, நடிகர் மணிகண்டன், அவரு சொல்லி அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார், இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு, நான் இப்படி பார்த்த செம்ம ஆக்டிங் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு பாருங்க. அப்பதான் ரியலைஸ் ஆச்சோ, இதுல இவ்வளவு இருக்கு, ஆமா இல்ல அப்படின்னு தோணுச்சு. அது வந்து சொல்லாம சொல்றது இல்ல, எல்லா போர்ஷனுமே பாத்தீங்கன்னா அந்த அசோக் வென்றுட்டேன்றப்போ அந்த வாக்கிங் ஸ்டைல் வந்து அந்த புகை விட்டதுலேயே மொத்தம் இது வந்து பேசுனா ஒரு 10 நிமிஷம் டைலாக் பேசணும் அவ்வளோ இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் அடக்கி ஒரு வாக்கிங்கில் வந்து ஒரு சிகரெட் ஸ்மோக்கில் முடிச்சிட்டாரு, மொத்தமே அதில் அடங்கிடும் முடிஞ்சிட்டேன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த சீனும், எப்படி இருந்துச்சு நம்ம வாழ்க்கை, ஒருத்தங்கூட பொறாமல் போட்டினால எப்படி என் வாழ்க்கை மாறிச்சு, நிம்மதி இழந்து எல்லாத்தையுமே இழந்து இப்படி நின்றுட்டுருக்கேன், இது தாண்டா ஏழையாக நின்றுட்டுருக்கேன், இது மாதிரி தானே நான் பணக்காரனாக இருந்தேன் அப்படின்ற தோணை வைக்கிற டைலாக் அது. ஆனா எல்லாமே ஒரு சீன், ஒரு மாடு ஒரு பாட்டு பாடுற சீன்ல மொத்தத்தையும் முடிச்சிட்டாங்க. வேற இல்ல, நிறைய லைஃப் லெசன்ஸும் இருக்கு பீப்புளுக்கும், படம் எடுக்கிறவங்களுக்கும் இருந்து நிறைய கத்துக்கிற விஷயமும் இருக்கு. பக்க பக்கமா வசனம் பேசுறத விட ஒரு 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 பார்வையில அந்த ஒரு நம்மதான் அப்படிங்கிற ஒண்ணு காட்டுறது இருக்குல்ல, அதுலயும் காட்டிடலாங்கிறது நிறைய கத்துக்கலாம் அந்த படத்துல. ஆமா ஆமா, எனக்கு அதே மாதிரி இப்போ இவரு தமிழ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த சிங்கிள் ஷாட் சீன் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இப்படி அசைஞ்சா கூட கண் பார்வை அந்த ஐபால் வந்து நவுந்துரும், இப்படி நான் இப்படி பார்த்துறோம் அப்படி பார்த்துறோம், ஆனால் அது பார்க்காம இவ்வளோ அசைவு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் கண் பார்வை அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக கோடு மாதிரி இருக்கணும், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவலுங்க அதெல்லாம். ஓகே, எங்களோட வீடியோ எங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.